தியான் அக்குபங்கச்சர் மருத்துவமனை சார்பில் உங்களது நாடுகளில் மருத்துவ முகாம்கள் அமையவுள்ளது. இந்த முகாம் வழியாக மருத்துவரை சந்திக்கவும், அவர் உங்கள் நாட்டிற்கு வரும் நாட்களை அறிந்து கொள்ளவும், சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும், முன்பதிவு செய்வதற்கு கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் மக்கள் தொலைக்காட்சி வழியாகவும் மருத்துவரை தொடர்பு கொள்ளலாம். நமது நேரடி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் தொலைக்காட்சியில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. மற்றும் பிளேஸ்டோர் வழியாக மக்கள் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நேரடியாக நமது நிகழ்ச்சியை காணலாம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் யூடியூப் லிங்க் மூலமாகவும் காண முடியும். யூடியூப் லிங்க் தியான் அக்குபங்கச்சர் ஹாஸ்பிட்டல். திவ்ய பிரபா கருணாகரன். வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வணிக வளர்ச்சி மூலதனம் ஹிஜ்ரா 50,000 வெள்ளி வரை நிதியுதவி வழங்குகிறது. தொழிலை விரிவுபடுத்த மூலதனம் தேவைப்படும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள தொழில் முனைவோர் ஐ பிசினஸ் நிதியுதவி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாயாசான் ஹிஜ்ரா ஸ்லாங்கூர் நிறுவனம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு 50,000 வெள்ளி வரை நிதியுதவி வழங்குகிறது. இந்த ஐ பிசினஸ் திட்டத்தின் நிதி அனைத்து வணிக துறைகளுக்கும் திறந்திருக்கும். மேல் தகவலுக்கு www.hijraslangoor.com அகப்பக்கத்தை வலம் வரலாம். இந்த திட்டம் தொழில் முனைவோர் தகுதிகள் மற்றும் விண்ணப்ப ஆவணங்களின்படி வணிக மூலதனத்தை பெற உதவுகிறது. அவை எளிதான, வேகமான மற்றும் சுமையாக இல்லை என்று தமது முகநூல் பக்கத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்லாங்கூர் 2023 பட்ஜெட்டில் ஹிஜ்ரா திட்டத்தை மேம்படுத்தவும் தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கு உதவும் நோக்கத்திடம் 130 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. ஐ பிசினஸ் திட்டத்துடன் கூடுதலாக ஹிஜ்ரா ஐ சீசனல் 0 to Hero நியாகஜருள் ஏசாம் நாடி திட்டங்களையும் வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 5 ஆண்டுகளில் நிதி கையிருப்பு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி உயர்வு, சமூக நல உதவி அதிகரிப்பு. ஸ்லாங்கூர் மாநில அரசின் கடந்த 5 ஆண்டு கால நிர்வாகத்தில் மாநிலத்தின் நிதி கையிருப்பும் சமூக நல உதவிகளும் அதிகரித்துள்ளதோடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் வரலாற்றில் முதன்முறையாக மிக அதிகமாக, அதாவது 25.5% பங்களிப்பை மாநிலம் வழங்கியுள்ளது. இந்த தவணையில் மாநிலத்தின் பொருளாதாரம் ஏறுமுகமாக இருந்ததை இது காட்டுகிறது என்று மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமிருடின் ஷாரி கூறினார். கடந்த ஆண்டு மாநிலத்தின் பங்களிப்பு 2.5% 2021 24.8% 2020 24.3% 2019 24.2% 2018 23.7% இருந்தது. கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி 0.7% அதிகரித்து 24.8% 25.5% ஆனது. பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உரிய நடவடிக்கையை நாம் எடுத்துள்ளோம் என்ற அவர், மாநிலத்தின் பொருளாதாரம் பின்னடைவை சந்திக்காமல் தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்து வருவதாக கூறிய அவர், தனது தலைமைத்துவத்தில் மாநிலம் வீழ்ச்சி அடைந்து விட்டது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றஞ்சாட்டுகளையும் தாம் நிராகரிப்பதாக சொன்னார். கடந்த 2008 ஆண்டில் 47 கோடி வெள்ளியாக இருந்த மாநிலத்தின் நிதி கையிருப்பும் தற்போது 340 கோடி வெள்ளியாக உயர்வு கண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். அஸ்மின் அலி நிர்வாகத்தை காட்டிலும் நடப்பு அரசாங்கம் சமூக நல திட்டங்களுக்கு கூடுதலாக 100 கோடி வெள்ளியை செலவிட்டுள்ளது. அஸ்மின் காலத்தில் 130 கோடி வெள்ளி மட்டுமே சமூக நல திட்டங்களுக்கு செலவிடப்பட்ட வேளையில் தற்போது நாம் 230 கோடி வெள்ளியை செலவிட்டுள்ளோம் என்றார் அவர். அகாடமியின் இண்டஸ்ட்ரி முன்முயற்சியை செயல்படுத்துவது தொடர்பில் ரஃபீஸ் ரம்லியுடன் மனிதவள அமைச்சர் சிவகுமார் பேச்சுவார்த்தை. பொருளாதார அமைச்சின் மொனாரா பிரிஸ்மாவில் நேற்று அகாடமி இண்டஸ்ட்ரி முன்முயற்சியை செயல்படுத்துவது தொடர்பாக பொருளாதார அமைச்சர் ரஃபீஸ் ரம்லியுடன் மனிதவள அமைச்சர் சிவகுமார் முக்கிய கூட்டத்தில் கலந்து பேசினார். இந்த முக்கிய சந்திப்பு கூட்டத்தில் இரு அமைச்சுகளையும் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அகாடமியின் இண்டஸ்ட்ரி முன்முயற்சியின் மூலம் பட்டதாரிகள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கும் திறமையான தொழிலாளர்களாக ஆவதற்கு பயிற்சி பெறுவதற்கும் இப்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியை செயல்படுத்துவது தொடர்பில் இரு அமைச்சர்களும் சிறந்த முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூலாய் பண்டர் புத்ரா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு சிறப்பு நன்கொடை தியோ அறிவிப்பு. கடந்த July 22 கூலாய் பண்டரபுத்ராவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய ஆண்டு திருவிழாவில் கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனி சிங் கலந்து சிறப்பித்தார். இக்கோவிலின் கட்டுமான பணிகளை முடிப்பதற்காக தியோ 25,000 வெள்ளியை நன்கொடையாக வழங்கினார். வழங்கிய நன்கொடை ஆலய கட்டுமான பணிகளை இலகுவாக்கும் என்று தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சருமான அவர் நம்பிக்கையை தெரிவித்தார்.
இவ்வாண்டு விழாவை மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் ஏற்பாடு செய்த ஆலய ஏற்பாட்டு குழுவிற்கு தியோ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழமையானது. 1950களில் ஸ்ரீலாம் தோட்டத்தில் நிறுவப்பட்ட இவ்வாலயம் 1960களில் கட்டப்பட்டது. பின்னர் 2014 எக்கோவில் கூளை பண்டர்புத்ரா ஜலான் ராஜாவளி 13 எனும் இடத்திற்கு மாற்றப்பட்டது. கூளாய் நாடாளுமன்றத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆலயங்கள் கூளாய் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தில் அதன் ஒதுக்கீட்டை பெற விண்ணப்பங்களை அனுப்பலாம். நல்லிணக்கமும் ஒற்றுமையும் மலேசியாவிற்கு முக்கியமான சொத்து. கூளாய் நாடாளுமன்ற வாழ் மக்களுக்கு தியோ தொடர்ந்து சிறந்த சேவையை வழங்குவார். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் வழிபாட்டிற்கும் சிறப்பு ஒதுக்கீடு கூளாய் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு பிறகு செய்திகள் தொடரும். தியான் அக்குபங்சர் மருத்துவமனை சார்பில் உங்களது நாடுகளில் மருத்துவ முகாம்கள் அமையவுள்ளது. இந்த முகாம் வழியாக மருத்துவரை சந்திக்கவும், அவர் உங்கள் நாட்டிற்கு வரும் நாட்களை அறிந்து கொள்ளவும், சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும், முன்பதிவு செய்வதற்கு கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் மக்கள் தொலைக்காட்சி வழியாகவும் மருத்துவரை தொடர்பு கொள்ளலாம். நமது நேரடி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் தொலைக்காட்சியில் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. மற்றும் பிளேஸ்டோர் வழியாக மக்கள் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நேரடியாக நமது நிகழ்ச்சியை காணலாம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் யூடியூப் லிங்க் மூலமாகவும் காண முடியும். யூடியூப் லிங்க் தியான் அக்குபங்சர் ஹாஸ்பிட்டல், திவ்ய பிரபா கருணாகரன். சாரா பொம்பி ஃபேஷன். வணக்கம். சாரா பொம்பி ஃபேஷன். சாரா பொம்பியில வந்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சிறுவர்களுக்கான ஆடைகள், குழந்தைகளுக்கான ஆடைகள், பெரியவர்களுக்கான ஆடைகள், முதியோருக்கான எல்லா வகையான ஆடைகளும் இங்கே கிடைக்கும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேங்கிள்ஸ் கிடைக்கும், சாரீஸ் கிடைக்கும், வேஸ்தி கிடைக்கும், கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, மணப்பெண்ணுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம், சாரி பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளைங்களுக்கு, மாப்பிள்ளைக்கு வந்து வேஸ்தி சட்டை, ஷெர்வானிஸ், ஜிப்பாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் பரதநாட்டிய ஆடை இங்கே தைத்துக்கப்படும். சாரா பொம்பினாலே ஒன் ஸ்டாப் சென்டர், என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வகையான ஆடைகளும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆரி ஒர்க்கும் நம்ம இங்கே செஞ்சு தரப்படும். சாரா பொம்பி ஃபேஷன், உங்களின் தேவை எங்களின் சேவை. உடனே நாடுங்கள் சாரா பொம்பி. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்ற. 10 மில்லியன் இளைஞர்களுக்கு 100 வெள்ளி இ-வாலெட் கிரெடிட், பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவிப்பு. நாட்டில் உள்ள 21 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்கள் மற்றும் ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரிங்கிட் அல்லது அதற்கும் குறைவான சம்பளம் பெறும் அனைத்து மலேசியர்களுக்கும் 100 வெள்ளி இ-வாலெட் கிரெடிட் பெறுவார்கள் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இதனை இன்று இனிப்பான செய்தியாக வெளியிட்டார். B40 மற்றும் M40 தரப்பை சேர்ந்த 10 மில்லியன் மலேசியர்கள் இந்த 100 ரிங்கிட் இ-வாலெட் கிரெடிட்டை பெற தகுதியுள்ளனர். எக்கனாமி மக்களுக்கான கூடுதல் வசதிகள் வாய்ப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இதனை அறிவித்தார். இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது ஜயித் ஹமிடி, பொருளாதார அமைச்சர் ரஃபீசு ரம்லி, மனிதவள அமைச்சர் சிவகுமார், கல்வி அமைச்சர் ஃபசிலா சிடெக், இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா யோவ், போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் உட்பட அனைத்து அமைச்சர்களும் கலந்து சிறப்பித்தனர். 10 மில்லியன் இளைஞர்களுக்கு 100 வெள்ளி இ-வாலெட் தொகையை வழங்க அரசாங்கம் முன்வந்திருப்பதை மனிதவள அமைச்சர் சிவகுமார் வரவேற்றார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.